அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் லூக்கா 17:17-18 அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா மற்ற 9 பேர் இங்கே மற்ற 9 பேர் இங்கே தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு ஒரு விசை எருசலேமுக்கு போகும் பொழுது அவர் சமாரியா கலிலேயா இந்த எல்லைகளின் வழியாய் எருசலேமுக்கு போகிறார் அப்படி போகிற அந்த எல்லைகளில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது 10 குஷ்டரோகிகள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர்கள் வந்து தூரத்தில் நின்று ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் ஆண்டவர் இயேசு சொன்னார் நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்கள் என்று சொன்னார் அந்த வார்த்தை கேட்டவர்கள் அப்படியே திரும்பி ஆசாரியனுக்கு காண்பிக்க போகும் பொழுது அவர்கள் சொஸ்தமானார்கள் அது அப்படியே விசுவாசித்து திரும்பி போனார்கள் போகிற வழியிலே அவர்கள் 10 பேரும் சொஸ்தமானார்கள் சுகம் பெற வேண்டும் என்று 10 பேர் வந்தார்கள் இப்போ சுகம் பெற்ற பிறகு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது 10 பேரும் திரும்பி வந்து நன்றி செலுத்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் ஆனால் அதுல 9 பேர் வரல ஒருத்தன் தான் திரும்பி வந்திருக்கிறான் சுகம் பெறுவதற்கு விசுவாசம் இருந்தது சுகம் பெற்ற பிறகு நன்றி செலுத்துவதற்கு மனமில்லை அதுதான் அந்த 9 பேர் அநேக நேரங்களில் நம்ம ஜபிப்பதற்கு நமக்கு நல்ல விசுவாசம் இருக்குது ஆண்டவர் தேடுறதுக்கெல்லாம் சுகம் பெற்றதும் ஆசீர்வாதம் வாங்கிறானால் நன்றி செலுத்துவதற்கு இருதயம் கிடையாது நமக்கு திருச்சபையில் இவ்வளோ பேர் இருந்தாலும் ஆண்டவர் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வாதம் பெறுவதற்கு அவர்களுக்கு மனம் இருக்கிறது ஆனால் திரும்பி வந்து நன்றி செலுத்துவதற்கு எத்தனை பேருக்கு மனம் இருக்குது இந்த வருஷம் முழுவதும் அற்புதமாய் நடத்தினீரே எத்தனையோ கொள்ளை நோய்கள் எத்தனையோ பேர் போயிட்டாங்களப்பா எனக்கு இன்னும் ஜீவனை கொடுத்துருக்கீங்களே நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்துங்க நன்றி செலுத்துங்க கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் உங்கள் நன்றி அறிதலுக்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா